திருப்பூர், கோவை, ஈரோடு, கிருஷ்ணகிரி உட்பட 16 மாவட்ட விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கும் வகையில் மத்திய மாநில அரசுகள் உயர்மின் கோபுரங்கள் திட்டம் குறித்து வருகின்ற 10 தேதிக்குள் அரசு தரப்பில் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கவில்லை எனில் விவசாயிகள் காத்திருப்பு போராட்டம் நடத்த உள்ளதாக திருப்பூரில் நடைபெற்ற விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பு கூட்டத்தில் தமிழக விவசாயிகளின் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாய நலத்தில் அத்துமுறை அரசு அதிகாரிகளும் அரசாங்கத்தினுடைய உத்தரவும் பேரில் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தவறான செய்திகளை கொடுத்து காவல்துறையை ஏவிவிட்டு பவர் கிரிட் நிறுவன ஆபீஸருடைய பேச்சை கேட்டுக்கொண்டு நம்முடைய தமிழக அரசு விவசாயிகளை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். அது சம்பந்தமாக இன்றைக்கு திருப்பூர் மாவட்டம் காயத்ரி மகாலில் நம்முடைய உயர்மின் கோபுரம் சம்பந்தமாக மாபெரும் செயல்முறை கூட்டம் நடைபெற்று கொண்டு வருகிறது. அந்த கூட்டத்தில் நம்முடைய தமிழகத்தை 5 முறை ஆட்சி ஆண்டு 13 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து இன்றைக்கு உலகமே ஒரு அஞ்சலி செலுத்தும் அளவுக்கு அரசு சார்பிலும் சரி தனியப்பட்ட மனிதர்களும் சரி இந்த உலக நாட்டுக்கு தமிழ் மக்களை காப்பாற்றக்கூடிய தலைவர் மாவரும் டாக்டர் கலைஞர் அவர்கள் இறந்ததுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு எங்களுடைய தீர்மானமாக உயர்மின் கோபுரம் அமைப்பு சம்பந்தமாக அனைத்து விவசாய சங்கத்தினுடைய கூட்டியக்கத்தின் சார்பாக வருகிற 9வது மாதம் 10ஆம் தேதி அந்தந்த மாவட்டத்தில் காத்திருப்பும் போராட்டம் நடத்துவதென்று முடிவெடுத்திருக்கிறோம். இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் நாங்கள் அந்தந்த விவசாயிகளுடைய பட்டா பூமியில் முக்கியமான இடத்துல தேர்வு செய்திருக்கிறோம். 15 மாவட்டத்தில் வருகிற 9வது மாதம் 10ஆம் தேதி அரசை வலியுறுத்தி மத்திய அரசாங்கத்தை வன்மையாக கண்டித்து மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டத்தை விவசாய நலத்தை பாதிக்காத அளவுக்கு கொண்டு போக வேண்டும் என்று நாங்கள் அனைத்து விவசாய கூட்டியத்தின் சார்பில் 2 காலமாக கடுமையாக போராடி கொண்டிருந்தும் கூட அமைச்சர் மின்சாரத்துறை அமைச்சர் எங்களை எல்லாம் அழைத்திருந்தார். நாங்கள் 3 முறை 4 முறை போயிருந்தோம். பல முறை மாவட்ட ஆட்சித்தலைவர்களை எல்லாம் வலியுறுத்தி இருந்தோம். மின்சாரத்துறை அமைச்சர் சொன்னது எக்காரணம் கொண்டு நாங்கள் வச்ச டிமாண்டு கேப்பில் தான் போட வேண்டும், விவசாய நிலம் பாதிக்காத அளவுக்கு கொண்டு போக வேண்டும் சொல்லும்போது எக்காரணத்தை கொண்டு சாத்தியம் இல்லை கேப்பிலுக்கு, மற்ற விதத்தில் எதாக இருந்தாலும் பேசுங்க என்று சொன்னார்கள். நாங்கள் மற்ற விதத்தில் என்ன பேசுறதுக்கு இருக்குது, விவசாய நிலத்தை விவசாயிகள் ஏழவாளையெல்லாம் முடிச்சு கட்டி போட்டு பேசுறதுக்கு என்ன இருக்குதுன்னு கேட்கும்போது விவசாயி அவர் என்ன சொன்னார், இழப்பீடு எவ்வளோ வேணாலும் கொடுக்குறோம், தென்னை மரத்துக்கு எவ்வளோ வேணாலும் முடியும் என்று சொன்னார். நாங்கள் அது சாத்தியமில்லை கேப்பில் தான் போடணும் கூட்டியத்தை வலியுறுத்தும் போது முதலமைச்சரை கலந்து கொண்டு சொல்லுகிறோம் சொன்னார்கள். இதுவரையில் நான் எந்த தகவலும் இல்லை. இன்றைக்கு 1 காலமாகிவிட்டது. நானும் பல முறை அவர்களை தொடர்பு கொண்டேன். மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தேவையில்லாமல் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் கேட்டால் நாங்கள் ஆர்டர் போடலன்னு நாங்கள் அனுமதி கொடுக்கலன்னு சொல்கிறாங்க. ஆனால் பவர் கட் நிர்வாகம் வந்து கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம் இந்த பல மாவட்டத்திலையும் வந்து அத்துமீறி போலீஸை வச்சு அழைக்கும் போது நாங்கள் போய் கேட்டால் மாவட்ட ஆட்சித்தலைவர் உத்தரவுன்னு சொல்கிறாங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டால் நான் சொல்லவே இல்லை, எனக்கு ஃபோன் பண்ணுன்னு சொல்லி மாறி மாறி பேசக்கூடிய காலங்கள் இருக்கிறது. இந்த நிலைமை மீண்டும் நீடித்தால் மிகப்பெரிய ஒரு அளவுக்கு 15-20 மாவட்டத்தில் அனைத்து விவசாயம் ஒன்றுபட்டு இந்த தமிழகமே தம்பிக்கிற அளவுக்கு இந்த உயர்மின் கோபுரம் டவர் நாயினால் இந்த அரசாங்கம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். ஏன் சாத்தியமில்லை சொல்லவர் மறைந்த முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் எந்த நாட்டிலையும் இல்லாமல் தமிழகத்துக்கு இலவச மின்சாரம் எனக்கு எத்தனையோ குடும்பம் உழைப்பது அளவுக்கு அனுமதி கொடுத்த மாதிரி நம்முடைய தமிழக அரசு இந்த டவர் லைனுக்கும் ஒரு எந்த நாட்டில் இருந்தாலும் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் மாநிலத்தில் இல்லைனாலும் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு குடியானவனாக பிறந்து இன்றைக்கு ஆட்சியாளர் வேண்டு கொண்டிருக்கிற முதல்வரை கேட்டுக்கொள்வதெல்லாம் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்த முதல்வர் கேட்டுக்கொள்வதெல்லாம் இதை நிச்சயமாக நிறைவேற்ற வேண்டும். இல்லைன்னா கொங்கு மண்டலத்தில் மிகப்பெரிய ஒரு இழப்பை
அரசாங்கம் சந்திக்க வேண்டியது வரும். வர பார்லிமெண்ட் எலெக்ஷனில் எங்களுடைய கோரிக்கை, விவசாயிகள் கோரிக்கையை யார் ஏற்று அரசு வந்து தேர்தல் நிற்கிறதோ, எந்த கட்சி நின்றாலும் எங்களுடைய கோரிக்கை ஏற்றுக்கிற கட்சிக்கு யாருக்காக இருந்தாலும் ஆதரவு கொடுப்போம், இல்லைனா எங்களை புறக்கணிக்கிற கட்சிகளை விரட்டி தேர்தலில் முடுக்குவோம்ங்கிறதை உறுதிபட கூறிக்கொள்கிறேன்.